தமிழ் புலவர்கள் குறிப்பிடத்தக்கவர். குறிஞ்சித்திணை பாடுவதில கை தேர்ந்தவரான இவர் கலித்தொகையில குறிஞ்சி களி, பத்து பாட்டுல குறிஞ்சி பாட்டு, ஐம்பது நூற்றுல குறிஞ்சித்திணை என நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றியிருக்காரு. பல்வேறு ஓரி கடையேழு வள்ளல்கள்ல பாரி போன்றவங்களும் கபிலரான அதிகம் பாடப்பட்டிருக்காங்க. இத்தகைய கபிலர் தனது நண்பரான பாரி மூவேந்தர்களால வஞ்சகமா கொல்லப்பட்ட பிறகு அவரது மகளிரான அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தென்பெண்ணை ஆற்றின் ஒரு குன்றில வடபக்கம் அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர் துறந்தார். தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் பேரூராட்சியில இருக்கிற இந்த குன்று இப்போ அவரது பெயராலேயே கபிலர் குன்றுன்னு அழைக்கப்படுது. அண்மை காலங்கள்ல இடைச்சி குன்றுன்னு அறியப்பட்ட இது கபிலர் கல்லுன்னு கல்வெட்டுல பதிவாகி இருக்கு. தமிழக அரசின் தொல்லியல் துறையால பாதுகாக்கப்படும் கபிலர் குன்று தனித்த பாறையையும் அதன் மேல சிறு கோயில் போன்ற அமைப்பையும் கொண்டது.